நிறைய பேரண்ட்ஸ் நான் பார்த்திருக்கேன் அந்த குழந்தைங்க கிட்ட பேசுற விதத்தை கேட்டா உங்களுக்கே டிப்ரெஷன் வந்துடும். இப்போ நீங்க கம்பேர் பண்ணி பேசுனீங்கன்னா எப்படிங்க அந்த குழந்தை ஏத்துக்கும்? நானே உங்களை கேக்குறேங்க, உங்களை வந்து உங்களோட புருஷனோ பொண்டாட்டியோ இன்னொருத்தவங்களை வச்சு கம்பேர் பண்ணி உங்களை விட அவர் எவ்வளவு நல்லா இருக்காருன்னு சொன்னா நீங்க என்ன இன்ஸ்பிரேஷன் ஆவா எடுப்பீங்க? பேரண்ட்ஸ் என்ன தவறு செய்யறாங்க பேரண்டிங்ல வளர்க்கும் போது? ஃபர்ஸ்ட் தவறு என்ன தெரியுமா? உங்க குழந்தைங்களை பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் பண்றது, அதுவும் அவங்க முன்னாடி, இதுதாங்க ஃபர்ஸ்ட் தவறு. இப்போ நான் ஒண்ணு இல்லை, நானே உங்ககிட்ட கேட்கிறேன், யாராவது உங்ககிட்ட நீ லைக் இல்ல, நீ என்ன இது பண்ற, இப்படி ஆயிருவ, நீ உதவாக்கற ஆயிரன்னு சொன்னா உங்களுக்கு என்ன மோட்டிவேஷனா வரும்? நமக்கே அது மோட்டிவேஷன் வர மாதிரி எப்படிங்க அந்த குழந்தைங்களுக்கு அது மோட்டிவேஷனா வரும்? நிறைய பேரண்ட்ஸை நான் பார்த்திருக்கேன் அந்த குழந்தைங்கிட்ட பேசுற விதத்தை கேட்டா உங்களுக்கே டிப்ரெஷன் வந்துடும். என்னப்பா பண்ற இப்படி போனா? இப்ப ஒரு சிம்பிள் உதாரணம் தான் சொல்றேன், சாப்பாடு பிளேட்டு. அந்த குழந்தைக்கு வந்து ஃபுல்லா ஆயிடுச்சு சாப்பாடு, கொஞ்சம் சாப்பாடு விடுது. ஏ, சாப்பாடை விட்டுறாதரா, இந்த மாதிரி விட்டனா நீ நாளைக்கு பிச்சை எடுக்கிற வேண்டி வந்துடும். இது இதுக்கும் பிச்சை எடுக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? சரி, இந்த மாதிரி அனாலஜிஸை ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டாப் பண்ணணுங்க. ஸ்டாப் கம்ப்ளைனிங் அபவுட் யுவர் சில்ட்ரன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் சில்ட்ரன். ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுங்க. எப்படி நான் இன்ட்ராக்ட் பண்ணணும், சரி அவன் ஒரு தப்பான விஷயம் பண்ணனா அதை எப்படி எடுத்து சொல்லணும், அந்த எந்த ஒரு விஷயத்த அதை நல்லபடியா எடுத்து சொல்லணுன்றத ஃபர்ஸ்ட் கரெக்டா வரீங்க. செகண்டு, எல்லாத்துக்கும் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. இதுதான் இருக்கிறதுலே தமிழ்நாட்டில், நான் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாவே இருக்கிற ஒரு பெரிய விஷயம். என் பையன் இப்படி, அவன் பையன் அப்படி, என் பொண்ணு இப்படி, என்னோட தம்பி பொண்ணு அப்படி. இப்ப நீங்க கம்பேர் பண்ணி பேசுனீங்கன்னா எப்படிங்க அந்த குழந்தை ஏத்துக்கும்? நானே உங்களை கேக்குறேங்க, உங்களை வந்து உங்களோட புருஷனோ பொண்டாட்டியோ இன்னொருத்தவங்களை வச்சு கம்பேர் பண்ணி உங்களை விட அவர் எவ்வளவு நல்லா இருக்காருன்னு சொன்னா நீங்க என்ன இன்ஸ்பிரேஷன் ஆவா எடுப்பீங்க? உங்களுக்கு என்ன அது இன்ஸ்பயரா ஆகுமா? உங்களை மட்டும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு உரைக்குது, அப்புறம் உங்க குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது எப்படிங்க அவங்களுக்கு அது இன்ஸ்பைரிங்கா வரும்? இன்னைக்குமே நான் சொல்றேங்க, உங்க குழந்தைங்களை நீங்க கம்பேர் பண்ணணும்னா இன்னொரு குழந்தைங்களோட கம்பேர் பண்ணீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மா வேற, உங்க குழந்தைங்களை அவங்களோட ப்ரீவியஸ் பிஹேவியரோட கம்பேர் பண்ணுங்க. அதுதான் ஆக்சுவல் கம்பேரிசன். முன்னாடி நீ இவ்வளவு நல்லது பண்ண, இப்ப ஏன்பா இப்படி பண்றன்ற மாதிரி நீங்க கம்பேர் பண்ணுங்க, அதுதான் ஆக்சுவல் கம்பேரிசன். ஸோ தயவு செஞ்சு செகண்ட் இந்த கம்பேர் பண்றத நிப்பாட்டுங்க. மூணு, உங்க குழந்தைங்க முன்னாடி அவங்கள பத்தி இன்னொருத்தங்க கிட்ட காசிப் பண்ணாதீங்க. அது இந்த தாத்தா பாட்டிங்க ரொம்ப பண்ணும். என் பேரனுங்கள இவன் நல்ல துருதுருன்னு இருக்கான், இவன் ஏன் உம்முன்னு இருக்கா, இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா அப்ப அந்த அந்த குழந்தை என்ன நினைக்கும், ஓஹோ என் தாத்தா பாட்டிக்கே நான் பிடிக்கல. அங்க அம்மா அப்பா வந்து அப்படியே சைலண்டா இருப்பாங்க, ஏன்னா தாத்தா பாட்டியை ஹர்ட் பண்ணக்கூடாதுல்ல. உடனே அந்த குழந்தைக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை வந்துடும். இது வந்து செகண்ட். யாராவது உங்க குழந்தைய உங்க கண் எதிர தாழ்த்து பேசினாலோ, இல்ல கம்பேர் பண்ணி பேசினாலோ, இல்ல கேலி செஞ்சாலோ, நீங்க முதல்ல ஒரு பேரண்டா நின்று உங்க குழந்தைங்களை காப்பாத்துறதுக்கு வாங்க. சொல்லுங்க, ஹலோ சார் ஸ்டாப் இட், இது ஏன் குழந்தை அப்படிலாம் கம்பேர் பண்ணதுக்கு அது பிடிக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவன், என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டேலண்ட் இருக்கு, என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல தனம் இருக்குன்னு நீங்க நில்லுங்க. உங்க குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்களுக்காக நிக்க ஆரம்பிப்பாங்க. நாலாவது, ரொம்ப ரொம்ப முக்கியம், தயவு செஞ்சு எக்ஸ்கியூஸ் கொடுக்கறத நிப்பாட்டுங்க. உங்க குழந்தைங்களுக்கு நாம உன்னை கூட்டிட்டு போறேன், நான் அது பண்றேன், உனக்கு இது பண்றேன் உனக்கு, ஆனா அந்த டைம் வரும்போது அதை அப்படியே மறந்துடுவீங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், எல்லா பேரண்ட்டும் சொல்ற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, பசங்க கிட்ட நீ 10th மட்டும் பாஸ் பண்ணிரு அப்புறம் லைஃப் நல்லா இருக்கும், அப்புறம் 12th மட்டும் பாஸ் பண்ணிடுறா ராஜா நல்லா இருக்கும், அப்புறம் காலேஜ் மட்டும் முடிச்சிடுறா அப்புறம் நல்லா இருக்கும், அப்புறம் கல்யாணம் மட்டும் பண்ணிடுறா அப்புறம் நல்லா இருந்திருக்கும், அப்புறம் தான் அவனுக்கு தெரியும் லைஃப்ன்றது. ஸோ அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன் அவங்ககிட்ட, டோன்ட் கிவ் ஃபால்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டு யுவர் சில்ட்ரன், ஆனர் தெம், டெல் தெம் லைஃப்ல இது ஒரு ஜேர்னிடா, இந்த ஜேர்னியில வந்து எக்ஸாம் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப், லைஃப்ல இதுவும் ஒரு ஜேர்னிடா, அதுல இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அவங்களோட மனம் விட்டு பேசுங்க. எத்தனை பேரண்ட்ஸ் நீங்க மனம் விட்டு பேசுறீங்க? இன்னைக்கு ஒரு குழந்தை வந்து எங்கிட்ட சொல்லுது, சார் எங்க அப்பா வந்து எங்கிட்ட கேட்கிறாரு, எப்படி கேட்கிறாருன்னா, ஏ என்ன நடந்தது இன்னைக்கு, மார்க் எல்லாம் வந்துருச்சா, என்ன ஆச்சு, இல்ல முறைக்கிற, எங்க மார்க், புக் எடுத்துட்டு வா. சார் என்ன அக்யூஸ்ட விட ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாரு சார். நீங்க இப்படி கேட்டா யாருனாலங்க சொல்ல முடியும்? சரி, உங்க குழந்தைங்கிட்ட ஃபர்ஸ்ட் நீங்க மீட் பண்ணும்போது கேளுங்க, சாப்பிட்டியாடா, எப்படி இருந்தது இன்னைக்கு ஸ்கூலு, எப்படி இருந்தது காலேஜ், என்ன நடந்தது, அவங்க எப்படி இருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு ஒரு 5-10 minutes பேசிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கோட மார்க்கோ என்னமோ கேளுங்க. இந்த ஒரு சிம்பிள் கர்டசி அண்ட் எம்பதி வந்து ஐ ஃபீல் ஆல் பேரண்ட்ஸ் ஷுட் ஹாவ். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும்ன்றது வந்து ஆஸ் அ பேரண்ட் நீங்க தான் வாட்ச் பண்ணி அவங்களுக்கு அதை எடுத்து எடுத்துட்டு போகணும். உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும்,
நீங்க என்ன உங்க லைஃப்ல சாதிக்கல அதெல்லாம் நான் என் பையனையும் பொண்ணையும் வச்சு சாதிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதாங்கதான் தப்புங்க. அங்கதான் அவங்களோட தனித்தனத்தை நீங்க உருவி உங்களுக்கு ஏத்த மாதிரியான நீங்க செதக்கணும்னு நினைக்கிறீங்க. அங்கதான் அவங்களுக்கே தாழ்வு மனப்பான்மை நிறைய வரும். அதை விட்டுட்டு நம்ம எப்படி நம்ம குழந்தைய வளரலாம், என்ன டேலண்ட் இருக்கு, அவன் எந்த இடத்துல ஷைன் பண்ணலாம், அந்த ஷைன் பண்ற இடத்துல நம்ம அவனுக்கு ஒரு கரியரை கொடுக்கலாமா, அந்த கரியர்ல இவனால சம்பாதிக்க முடியுமா, சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த வட்டத்தை நீங்க கரெக்டா போட்டு கொடுத்துட்டீங்கன்னா the boy or the girl will be in a position to start going very well in life. And last and not the least, எல்லா பேரண்ட்ஸுக்கும் நான் சொல்ற ஒரு விஷயம் தான், நீங்க சொத்தெல்லாம் எடுத்துட்டு போறது இல்லை சாகும் போது, ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு போறது இல்லை சாகும் போது, உங்க குழந்தைங்க தான் உங்களோட லெகசி, அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண நல்ல மெமரிஸ் மட்டும்தான் நீங்க எடுத்துட்டு போறீங்க. தயவு செஞ்சு உங்க குழந்தைங்களோட அவங்க குழந்தைங்களா இருக்கும்போது நல்ல மெமரிஸ் உருவாக்குங்க, நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் உண்டாக்குங்க, உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. அந்த நம்பிக்கை வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கும்.